ஸ்வீட்ஸ் கேண்டீஸ்னு சொன்னாலே இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் பர்டிகுலராக சாக்லேட்ஸ்னு சொன்னால் சின்னவங்க ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. இந்த உலகத்திலே ரொம்ப வித்தியாசமாகவும் பார்க்கறதுக்கு ரொம்ப கேவலமாகவும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப அருவறுப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு 10 விதமான சாக்லேட்ஸை பற்றி தான் நாம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயர் வேக்ஸ் கேண்டி, இது பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம காது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேண்டியாக இருக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு காது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டாய் கொடுத்துருப்பாங்க. அந்த டாய்க்குள்ளே நம்ம காதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேக்ஸ் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஜெல்லி மாதிரி உள்ளே இருக்கும். ஸோ நாம் எப்படி நம்ம காதை குடையிறதுக்கு பட்ஸை யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே ஒரு பட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பூனை கையில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பூனை யூஸ் பண்ணி நாம் அந்த ஜெல்லியை எடுத்து சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும்னு சொல்லிட்டு சாப்பிட்டவங்க சொல்லியிருக்காங்க. குரிலா பூஜஸ் கேட்டாலே நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ ஆமாங்க, நீங்கள் நினைக்கிறது உண்மைதான். இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே குரிலாவோட பூஜஸ் எப்படி இருக்குமோ அச்சசல் அதே மாதிரியே நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா பார்க்கறதுக்கு வேணால் அருவறுப்பாக இருக்கலாம், பட் அதோட டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது லிக்யூர் வால்ஸ். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹேண்ட்ஸ் பிளாஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேண்டை நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. அந்த பேண்டை நம்ம கையில் மாட்டிக்கிறோம். அது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அச்சசல் நம்ம கையில் எங்கேயோ கீழே வந்து அடிபட்டமாகவும் இருக்கக்கூடிய காய மாதிரி அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பேண்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட்ஸை நம்ம காயத்தை எப்படி நக்கி சாப்பிடுவோமோ அதே மாதிரி நம்ம நாக்கை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஜெல்லியை நக்கி சாப்பிடணும். கமி ரோஜஸ், இதை கேட்டாலே நம்மளுக்கு ஏதோ காக்ரோச்சஸ் சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நினைக்க கரெக்ட் தாங்க. இந்த சாக்லேட்ஸ் பார்த்தீங்கன்னா அச்சசல் அப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரப்பாம்பூச்சி மாதிரி தயாரிச்சுக்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்க கரப்பாம்பூச்சியோட மேல் பகுதி எப்படி ஹார்டாக இருக்குமோ அதே மாதிரி இந்த சாக்லேட் மேல் போர்ஷன் ரொம்ப ஹார்டாகவும் உள்ளே இருக்கிறது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குமா. அடுத்து நாம் பார்க்க போகிறது ஹோச் போச் கேண்டி. இது பார்க்குறதுக்கு ஏதோ பார்த்தா கொச்சம் கொச்சம் கொச்சம்ன்ற பேசுகிற மாதிரி இருக்கும், பட் இந்த கேண்டிஸும் அப்படி தாங்க இருக்குது. இதில் இருக்க எல்லாமே லாலிபாப் ஃப்ளேவர்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட இதில் மனுஷனோட கைவிரல் மாதிரியும், குழந்தைகளுக்கு கொடுக்க அண்டர் பேண்ட்ஸ் மாதிரியும், செத்து போன மீனோட தலை, பாம்பு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய வித்தியாசமாக பார்த்தோன்னா இங்கே லாலிபாப்ஸை தயாரிச்சிருக்கிறாங்க. ஸோ இதோட டேஸ்ட்டும் பார்த்தோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும்னு சொல்லி சாப்பிட்டவும் சொல்லியிருக்கிறாங்க. ஹோஸ் நோஸ் கேண்டி, இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நம்மளுக்கு மூக்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டப்பா கொடுத்துருவாங்க. அந்த டப்பாவை நம்ம மூக்கு மேலே வச்சு நல்லா மாஸ்க் மாதிரி மாட்டிக்கிறணும். மாட்டின பிறகு நீங்கள் உங்கள் கையை எடுத்து டப்பா மாதிரி இருக்க அந்த மூக்கு மேலே வச்சு நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஜெல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லீக் ஆகும். ஸோ அது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மூக்குலேருந்து நம்ம சளி எப்படி வரையுமோ அதே மாதிரி இருக்கும். அதை நீங்கள் நம்ம நாக்கை நீட்டி அப்படியே எடுத்து டேஸ்ட் பண்ணி சாப்பிடணும். இது கிட்டத்தட்ட ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட்ஸ் தாங்க. ஸோ பேர் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் என்ன யூரின் சாம்பிள் பாட்டில். நாம் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸ் பண்ணமாக்கும் நம்மளுடைய யூரினை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பாட்டில் தருவாங்க. அந்த டப்பா மாதிரியே கிட்டத்தட்ட அச்சசல் நம்மளோட யூரின் சாம்பிள் டப்பா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டப்பாவில் நம்மளோட யூரின் என்ன கலரில் இருக்குமோ அதே சேம் கலரில் இருக்கக்கூடிய ஜெல்லியை அடைச்சி நம்மளுக்கு ஸ்வீட்ஸ் தயாரித்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ உண்மையிலே இது விக்கன் நினச்சி தயாரிக்கிறானா இல்லை எதுக்காக இப்படி தயாரிக்கிறாங்கன்னு உண்மையிலே அவங்களுக்கு தான் தெரியும். அடுத்து பார்க்கப்படுற ஸ்வீட்ஸ் நேம் கேமல் பால்ஸ். இது பார்க்கும்போது நானும் ஏதோ வித்தியாசமான சாக்லேட்ஸ் தான் இருக்கும்னு நினச்சிங்க, ஆனால் அந்த பாக்கெட்டை பார்த்த பிறகு தெரிஞ்சது இது இந்த சாக்லேட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒவ்வொரு பவுச்சிலையும் ரெண்டு கேண்டிஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. எதுக்காக ரெண்டு கேண்டிஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தா கேமல் பால்ஸ் மாதிரி இருக்கும். இதோட டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எலுமிச்சம்பழம் மாங்காய் சாப்பிடும்போது நம்மளோட ஃபேஸில் என்ன ரியாக்ஷன் வருமோ அதே மாதிரி டேஸ்ட்டோட நல்லா புளிப்பு சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்க்க போகிறது டாய்லெட் பவுல் கேண்டிஸ். இது மற்ற சாக்லேட்ஸ் மாதிரி பாக்கெட்டை வாங்கணும் கிளிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு போக முடியாதுங்க. இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு இதில் நம்மளுக்கு ஒரு 3 pieces இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பவுல்ஸ் இருக்கும். அந்த பிளாஸ்டிக் பீசஸை எடுத்து நாமளாக ஒரு டாய்லெட்டை மேக் பண்ணணும். அதில் அவங்க கொடுத்துக்கூடிய இந்த வெனிலா பவுடர் மிக்ஸ் பண்ணி அது கூட கொஞ்சம் வாட்டரை நீங்கள் சேர்க்கும்போது அது அப்படியே நுரைச்சி பொங்கி வெளியே வருமா. அதை நீங்கள் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி சாப்பிடணும். பட் பார்க்கறதுக்கான ஒரு அருவறுப்பாக இருக்கும், பட் இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது இந்த இருக்கிற கேண்டிஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா ரொம்ப ஹைலைட் ஆனது. ஸோ ஹாட் லிக்ஸ் கேண்டி, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்முடைய வீட்லேயோ அல்லது கடையிலையோ ஒரு ஸ்வீட்ஸ் பேக்கர்லேயோ இருக்கக்கூடிய ஒரு ஈருந்தாலே பார்த்தோன்னா அதை நம்ம பார்க்குறதுக்கு அருவறுப்பாக இருக்கும். பட் இது நம்மளுக்கு ஒரு லாலிபாப் தாங்க. இன்றைக்கி இந்த உலகத்தில் லாலிபாப் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு லாலிபாப் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த லாலிபாப்பில் கொஞ்சம் வித்தியாசம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உயிரோடு இருக்கக்கூடிய தேல், கரப்பாம்பூச்சி, வெட்டுக்கிளி,
புழு இந்த மாதிரி கூடிய பூச்சிகளை பிடிச்சி அதை உள்ள வச்சு லாலிபாப் தயாரிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதை சாப்பிடும்போது அதை நம்ம கடிச்சிடாத அளவுக்கு பார்த்தா சேஃபாக ப்ரெஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துக்கிறாங்க. இந்த லாலிபாப்போட டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பார்த்து சாக்லேட்ஸை விட ரொம்பவே பார்த்தோன்னா டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.